பேக் டு அவர் சேனல் பிளாக்போர்ட். நான் உங்கள் விக்கியா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரீஃபோர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கைஸ், ஸோ பாருங்கள் என்னோட லக் எப்படி இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் செக் பண்ணிக்க பார்க்கறதுக்காக. ஏன்னா இந்த பர்டிகுலர் ட்ரான்சண்ட் சரி ஒரு நல்ல ஃபீல். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல லக் அமையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ இது கிடச்ச அப்புறமா நான் வந்து ரீரோல் பண்ணி பார்த்தேன். ஸோ ரீரோல் பண்ணுறது வந்து நார்மல் ஆப்லிஸ்க்கை வச்சு பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கலெக்டிங் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கோல்டு மிஷன், கோல்டு ஸ்பெண்ட் பண்ணதுக்கான மிஷன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் அஃப்கோர்ஸ் ஹியூமன் டார்ச் தான் என்னோட ஃபஸ்ட்டு கேரண்டீட் ஒன் ஷாட் கேரக்டர். அவரோட வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணது. அண்ட் அவர் அடுத்து அஃப்கோர்ஸ் நம்ம பீட்டா ரேபிள் தான் என்னோட செகண்ட் கேரண்டீட் ஒன் ஷாட் கேரக்டர். ஸோ ஒன் ஷாட் கேரக்டர்னால் எப்படின்னா, எலிமெண்டல் கேரக்டரை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக டெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து எபனி மார்க்கெட் தான் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இவரோட பில்ட் ஸ்டாட்ஸை பார்த்துருங்க. அண்டு இதுக்கு முன்ன வீடியோ தான் நான் இவரை வந்து ஃபுல் பில்ட் கைஸ் ஃபுல்லாக பில்ட் பண்ணுறது எவ்வளோ காஸ்ட் ஆகுது அண்ட் உங்களுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவைன்ற முதற்கொண்டு மொத்த டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவோட ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன். அண்ட் வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சரும் போட்டிருப்பேன். ஜஸ்ட் லைக் தட் இந்த ரிசோர்ஸ் இதோட பிக்சர் பிளாக் ஆண்டிபட்டர் பிக்சர் வச்சுட்டு அது எவ்வளோ ஆகுதுன்ட்டு என்னோடய அப்ராக்சிமேட் ரேட்டும் அதில் கரெக்டாக வச்சுருப்பேன். கார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வழக்கமாக நான் கார்ட்ஸ் காமிச்சிருவேன் என்னோட வீடியோஸில். ஸோ கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்க போல் அந்த 2% பியர்ஸ்னால நீங்கள் மிச்ச ஸ்டாட்ஸ் எல்லாம் வா அப்படின்னு நினச்சிட வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19.5 ரொம்பவே மட்டமான ஒரு ஸ்டாட்ஸை தான் நான் வச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய அலையன்ஸ் வந்து நான் ஒருத்தர் தான் இருக்கேன்னு தனியாக. அண்ட் லெவல் 14 தான் கைஸ். ஸோ 14 இருக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாட் பம்ப் இருக்குன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க கம்மி ஸ்டாட்ஸ் அண்ட் கம்மி லெவல் ஸ்டேட் அந்த அலையன்ஸ் ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் தாராளமாக உங்களோட அக்கௌண்ட்டோடு நீங்கள் கண்டிப்பாக ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் ஏன் இவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக பின்னாடி ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. ஸோ என்னோடய கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கார்ட்ஸ் இதுதான். ஸோ லோக்கி கார்டு அண்ட் லூனா ஸ்னோ கார்டு வந்து 7 வந்தாலும் ஸ்டாட்ஸ் சரியில்லைன்றதுனால நான் மறுபடியும் ரீரோல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதில் ஆல்ரெடி நான் வந்து கிராஃப்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், 2 ரெட் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், அடுத்து ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அதர் வீடியோ கான்டென்ட்ஸ் பற்றியும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது போக நம்ம இந்த டிஸ்கஷன் கூட பண்ணலாம் கைஸ். நான் அடுத்து ஒரு வர ஒரு சில வீடியோவில் ஜஸ்ட் லைக் தட் கேம் மட்டும் அப்படின்ட்டு போட்டுட்டு இல்லாமல் ஒரு டிஸ்கஷன், அடுத்து வர அப்டேட் ஸ்பெக்குலேஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் போடலான்ட்ருக்கேன். ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஃப்கோர்ஸ் பீட்டா ரேபிளோட அந்த சேஞ்சிங் விஷயம். ஸோ நான் வந்து ஆப்லிஸ்கில் இருந்து எனர்ஜி தந்தாச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் தரலாமா இல்லைன்னா எனர்ஜி தரலாமா. ஜட்ஜ்மெண்ட் வந்து எலிமெண்டல் கேரக்டர்ஸ்க்கு நல்ல இது தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் இவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் தரதை விட பெட்டரான ஆப்ஷன் எனர்ஜி. ஏன்னா இவரோட ஸ்கில்ல இன்ஸ்டன்ட் கேன்சல் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து இக்னோர் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்கில் கூல்டவுன் டியூரேஷன் நான் மேக்ஸ் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் உருவ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இவர் வந்து காலியாக வச்சிருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் எது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி வந்து அவர் ஃபுல்லாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டிஃபென்ஸை ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் உருஸ் எதுக்கு தரணுன்ற ஒரு குழப்பத்தில் தான் இருக்கேன். மிஞ்சும் சொல்ல போனோன்னா எனர்ஜி அட்டாக் உருஸ் தான் நான் மேக்ஸிமம் தரணும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எபனிமாவோட 40th ஸ்டேஜ். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டர்ஸும் நான் வச்சிடலை. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் சப்போர்ட்ஸ் கிடையாது. ஒரே ஒரு சின்ன சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயில் ஆகலை. எனர்ஜி அட்டாக் 30%க்காக நான் வச்சுருக்கேன். ஸோ ஓகே கைஸ். ஸோ ஒன் ஷாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ட்டு பீட்டா ரேபிள். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த கேரக்டரை பில்ட் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் ராஸ்டரில் பில்ட் பண்ணலாம். அண்ட் ஓகே கைஸ், இப்போது அந்த பில்ட் பண்ணதுக்கான அந்த தம்ப்நெயில் பிக்சர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு எபிசோட், அதாவது ஒன்ஸ் அப்பான் அ டைம் எபிசோடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சில்வர் சர்ஃபருக்கு பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி கைஸ், பாய்.